இந்த பரவி வரும் நோய் தொற்றின் காரணமாக பார்த்திங்கன்னா தினம் தினம் எக்கச்சக்கமான மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க இப்போ ஊரடங்கு போடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்பயும் எண்ணிக்கை குறையாதவாறு தாங்க இருக்கு தினம் தினம் இந்த மாதிரி பல மக்கள் பாதிக்கப்பட்டு வர்ற நிலையில் சில பேர் இதனால் பயந்தும் போயிருக்காங்க குறிப்பாக சினிமா பிரபலங்களும் பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டு சில பேர் இறக்கவும் செஞ்சாங்க அப்படி பார்த்திங்கன்னா சமீபத்தில் இயக்குனர் கேவி ஆனந்த் காமெடி நடிகர் பாண்டு கோமோகன் போன்ற சில பேர் இறந்த நிலையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன திரையை சேர்ந்த சில பிரபலங்களும் இறந்தாங்க இந்நிலையில் இப்போ இது குறித்து சரத்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த தன்னோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காரு இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா இவர் ரொம்பவும் உருக்கமாக வெளியிட்டு இருக்காருங்க அப்படியே அவர் அதில் என்ன சொல்லி இருக்காரு அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் கடந்த டிசம்பர் மாதம் இந்த நோய் பாதிக்கப்பட்டாருங்க இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி ராதிகா மற்றும் அவங்களோட பொண்ணு வரலட்சுமி சரத்குமார் பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இவர் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதுக்கப்புறம் பூர்ணமாக குணமாகி வந்தாருங்க மறுபடி தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயினில் எல்லாம் ஈடுபட்டார் தொடர்ந்து இந்த மாதிரி பல செயல்களை ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு இருந்த இவர் பார்த்திங்கன்னா இப்போ தன்னோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அதுவும் இந்த நோய் தொற்று குறித்து தான் இவர் பேசியிருக்காருங்க அதாவது கடவுள்கிட்ட இதை கேள்வி கேட்குற மாதிரி இந்த விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு இயற்கை சீற்றத்தை அதாவது மனித உயிர்களை மாய்க்கும் இந்த நோய் தொற்றை ஏன் எங்களுக்கு தந்த அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் நாங்கள் காலையில் எந்திரிக்கும்போதே ஒரு பயத்தோட எந்திரிக்கிறோம் எங்களோட உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் எல்லாமே இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் இதில் இறந்து வராங்க ஃபோன் ஆச்சுனாவே ஒரே தான் இருக்குது ஆனால் ஆக்சிஜன் கிடைக்குமா ஆக்சிஜன் வசதியோட ஏதாவது பெட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் சில பேர் கேட்கும்போது என்னோட நெஞ்சே வெடித்து சிதறுது அதே போல் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த ஆட்சியாளர்கள் கடுமையான முயற்சி எடுக்கிறாங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை நிர்வாகிகள் காவல்துறையினர் அரசு ஊழியர்கள் பத்திரிகை ஊடக சகோதரர்கள்னு ஓய்வு இல்லாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா உழைச்சி வராங்க இதற்காம் பலன் கிடைக்குமா இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியுமா அதே போல் பொருளாதார பின்னடைவுகளும் இருக்கு இருந்தாலும் நாம் உயிரோடு இருந்தால் தான் நம்ம குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் கூடையெல்லாம் சேர்ந்து வாழ முடியும் அவங்களுக்காக நம்ம சில விஷயங்களை பண்ண முடியும் இதனால் முதல் உயிர் தான் நமக்கு பாதுகாத்தாகணும் உடல் ஆரோக்கியத்தையும் உயிரையுமே நாம் இப்போ பாதுகாக்க வேண்டி இருக்குது அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கணும் தேவைப்பட்டால் மட்டும் அதாவது அவசியம் இருந்தால் மட்டுமே நாம் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காருங்க அரசு நிச்சயமாக உங்கள் துன்பங்கள் அறிவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா இறைவா உன் சீற்றம் எங்களை வாழ அப்படிங்கிற மாதிரியே இவர் பதிவிட்டு இருக்காருங்க ரொம்ப உருக்கமாக தான் இந்த விஷயத்தை இவர் பதிவிட்டு இருக்காரு இப்போ இது பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் அதிகளவு வைரலாகி வருதுங்க அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்